பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் நாள் திருவிழாவான இன்று பாத யாத்திரை. பக்தர்கள் அழகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் பக்தி பாடல்கள் பாடியபடி கிரிவல பாதையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர். இந்நிலையில் தைப்பூச திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நாளை 6ஆம் நாள் திருவிழாவில் முத்துக்குமார சுவாமி, வள்ளி, தெய்வசேனா திருக்கல்யாண வைபவமும், அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி 7ஆம் நாளான அன்று பூச நட்சத்திரத்தில் தைப்பூச திருவிழாவன்று மாலை தைப்பூச தேரோட்டமும் நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இன்று 5ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் முருகன் பக்தி பாடலை பாடியும் கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றனர். குடிநீர், கழிவறை, தங்குமிடம், மருத்துவ வசதி உள்ளிட்ட பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. மேலும் காவல்துறை சார்பில் 3000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும், ரயில்வே நிர்வாகம் சார்பில் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுகிறது.